ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல சிக்கன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் கொத்துக்கறி, 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கருவேப்பிலை 1 கொத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சம், 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மேல் சீட்டுக்கு மாவு, மைதா மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மேல் சீட்டுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இது கூட தண்ணி சேர்த்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கட்டும். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது மாவு காயாம இருக்கிறதுக்காக. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். வைக்கிறதுக்கு பூரணம் தயார் பண்ணலாம். இப்போ நாம ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதுல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இது கூட நம்ம சிக்கன் கொத்துக்கறி சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா தயாரிக்கலாம். இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்த வேண்டாம். சிக்கனை தண்ணி விடுங்கிறதுனால இதாவது வேகத்துக்கு போதுமான அளவா இருக்கும். இது தண்ணி சுண்ட அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இது கூட எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் போட்ட பிறகு உப்பு காரம் கம்மியாகும். நீங்க பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கன்ல தண்ணி எல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது 10 நிமிஷம் ஆறட்டும். நம்ம சமோசாவுக்கு மேல் சீஸ் தயார் பண்ணிக்கலாம். இப்போ மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில கொஞ்சம் மைதா மாவு போட்டுவிட்டு
எடுத்து வச்சிருக்கிற உருண்டைய நல்லா மெலிசா சப்பாத்தி மாதிரி நல்லா மெலி மாவு இந்த அளவுக்கு நல்லா மெலிசா ஒரு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சதுரமா எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் சூடாகட்டும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சீட்டை ஒரு 2 செகண்ட் மட்டும் இதுல போட்டு சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. 2 செகண்ட் மட்டும் இருக்கட்டும், அதிக நேரம் வச்சிருக்க வேண்டாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு சீட் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது இப்படி செவ்வகம் மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம இப்போ இது மாதிரி தோசைக்கல்ல போட்டு எல்லா சீட்டும் தயார் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ சமோசா ஓட்டுறதுக்கு பேஸ்ட் தயார் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்தி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கட்டி இல்லாம நீங்க இந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சமோசா சீட்ல ஒரு சைட் மட்டும் இந்த பேஸ்ட் இப்படி போட்டுக்கலாம். இது இப்ப ஒரு கார்னர் எடுத்து இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி வச்சு இந்த சைடு இப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்போ அப்படியே கோன் மாதிரி நம்ம இப்போ சுருட்டிக்கலாம். பாருங்க, இது இப்போ நமக்கு கோன் மாதிரி தயாராயிடுச்சு. இதுக்குள்ள நம்ம இப்போ பூர்ணம் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கார்னர்ல கொஞ்சம் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது இப்போ இத க்ளோஸ் பண்ணி இப்படி மடிச்சுக்கலாம். இந்த கார்னரை இப்படி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க, சமோசா பீஸ் தயாராயிடுச்சு. இது மாதிரி நீங்க எல்லா பீஸையும் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லா பீஸையும் சமோசா ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கடாயில எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். சமோசா பொரியற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சமோசா பீஸ இதுல போட்டுக்கலாம். இப்போ சமோசா ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆனவுடன் நம்ம எடுத்துடலாம். சமோசா பாருங்க, இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ சுவையான சிக்கன் சமோசா தயாராயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. என்னுடைய இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.